ஐரோப்பிய ஒன்றியம் ஈரான் மீது புதிய பொருளாதார தடைகள் கொண்டு வருவது பற்றி நேற்று திங்கட்கிழமை 19ஆம் தேதி நடைபெற்ற கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. அமெரிக்கா புதிய பொருளாதார தடைகளை ஈரான் மீது விதித்த போது அதை எதிர்த்த ஐரோப்பிய ஒன்றியம் இப்போது தாமும் பொருளாதார தடைகளை போடுவதன் பின்னணியில் இது உளவுத்துறை ரகசிய ஆபரேஷன் திட்டங்கள் உள்ளன. திட்டமிட்ட உளவுத்துறை ஈரானிய உளவுத்துறை MOIS. பிரான்சிலும் டென்மார்க்கிலும் இரு ரகசிய ஆபரேஷன்களை ஈரானிய உளவுத்துறை MOIS திட்டமிட்டதை அந்த இரு நாடுகளும் தெரிந்து கொண்டதை அடுத்தே புதிய பொருளாதார தடைகள் கொண்டு வருவது பற்றி ஆலோசிக்கப்பட்டது. டென்மார்க்கில் ஈரானிய உளவுத்துறை அங்கு வசிக்கும் ஒருவரை கொலை செய்ய திட்டமிட்டது என்பதை டென்மார்க் நாட்டு உளவுத்துறை கண்டுபிடித்தது. யாரை கொலை செய்ய திட்டமிடப்பட்டது என்ற தகவலை டென்மார்க் வெளிப்படையாக தெரிவிக்கவில்லை. ஆனால் ஈரானில் இருந்து வெளியேறி டென்மார்க்கில் வசிக்கும் ஒருவராக அது இருக்கலாம் என ஊகிக்கப்படுகிறது. அந்த நபர் பெரும்பாலும் டென்மார்க்கில் இருந்தபடி ஈரானிய அரசுக்கு எதிரான போராட்டங்களை முன்னெடுக்கும் நபராக இருப்பதற்கு வாய்ப்பு உள்ளது. பிரான்சில் ஈரானிய உளவுத்துறை MOIS செய்ய திட்டமிட்ட ரகசிய ஆபரேஷனும் கிட்டத்தட்ட அப்படித்தான். ஈரானிய அரசுக்கு எதிராக NCRI என்ற அமைப்பு பாரிஸ் நகரில் ஊர்வலம் ஒன்றை நடத்த ஏற்பாடுகள் செய்தது. NCRI என்பது ஈரானிலிருந்து வெளியேறியவர்கள் நடத்தும் ஒரு அமைப்பு. அந்த ஊர்வலத்தில் குண்டுவெடிப்பு ஒன்று நடந்தால் ஈரானிய அரசுக்கு எதிராக இயங்கும் பலர் ஒரே இடத்தில் கொல்லப்படுவார்கள். ஈரானிய உளவுத்துறை திட்டமிட்டதை பிரெஞ்சு உளவுத்துறை DGSI தெரிந்து கொண்டது. அதன்பின் அந்த ரகசிய ஆபரேஷனுக்காக ஈரானிய உளவுத்துறையின் ஒரு பெரிய நெட்வொர்க் இயங்குவது தெரிய வந்தது. பிரான்சில் வைத்து திட்டமிடாமல் வெவ்வேறு ஐரோப்பிய நாடுகளில் வைத்து திட்டமிடல் மேற்கொள்ளப்பட்டது என்பதையும் பிரெஞ்சு உளவுத்துறை DGSI கண்டுபிடித்தது. அதன்பின் திட்டமிடலில் தொடர்புடைய ஒவ்வொருவருக்கும் வலை விதிக்கப்பட்டது. திட்டமிடலில் தொடர்புடைய ஒருவர் ஆஸ்திரியா நாட்டின் தலைநகர் வியன்னாவில் உள்ள ஈரானிய தூதரக ராஜதந்திரி. ராஜதந்திர தடுப்பு உள்ளதால் அவரை ஆஸ்திரியா நாட்டில் வைத்து கைது செய்ய முடியாது. எனவே அவர் வேறு ஏதாவது நாட்டுக்கு போனால் அங்கு வைத்து கைது செய்ய திட்டமிட்டது பிரெஞ்சு உளவுத்துறை. அந்த நபர் ஜெர்மனிக்கு போகவே ஜெர்மன் உளவுத்துறை அவரை கைது செய்தது. அவருடைய பெயர் அசடொல்லா ஏ என்பதை தவிர வேறு எந்த தகவலும் வெளியிடப்படவில்லை. அதன்பின் திட்டமிடலில் தொடர்புடைய ஈரானிய உளவுத்துறையைச் சேர்ந்த இருவர் பெல்ஜியத்தில் வைத்து கைது செய்யப்பட்டனர். உடனே ஜெர்மனியில் கைது செய்யப்பட்ட ராஜதந்திரியும் பெல்ஜியத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். 4வது நபர் பிரான்சில் வைத்து கைது செய்யப்பட்டார். அவரும் பெல்ஜியத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். இந்த அனைத்து கைதுகளின் பின்னணியிலும் இருந்தது பிரெஞ்சு உளவுத்துறை DGSI. இந்த 4 மீதும் தீவிரவாத திட்டமிடல் வழக்கு பெல்ஜியத்தில் போடப்பட்டுள்ளது. ஈரானிய உளவுத்துறையின் ரகசிய திட்டமிடல் விவரங்களை டென்மார்க் மற்றும் பிரான்ஸ் நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் நேற்றைய ஐரோப்பிய ஒன்றிய கூட்டத்தில் தமது சக ஐரோப்பிய நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்களுக்கு விளக்கி கூறியதாக தெரிகிறது. அதன் பின்னரே ஈரான் மீது புதிய பொருளாதார தடைகளை கொண்டு வருவது என ஆரம்பகட்ட முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன. எப்படியான பொருளாதார தடைகள் கொண்டு வருவது என்பது குறித்து அடுத்தடுத்த கூட்டங்களில் ஆராயப்படும் என ஐரோப்பிய ஒன்றியம் தெரிவித்துள்ளது.